ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா புதுசாக வந்து ஃபேஸை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இனிமேல் இப்படி தான் ஏ டு இசட் ரிலாக்ஸேஷன்லேருந்து பிகின் கீஸுக்கு மாதிரி ஆச்சு. அதனால் இனிமேல் ரிலாக்ஸேஷன் மியூசிக்கும் போகிறதில்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வாசித்து போடலான்னு இருக்கிறேன். ப்ளஸ் ரீமிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் சாங்ஸை போகிற மாதிரி, ப்ளஸ் ஆல்பம் சாங்ஸ் ஏதாச்சும் போடுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கை கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 10 ருபீஸ் மவுத் ஆர்கன், இதை தான் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இது எல்லோரும் வந்து அப்படி தான் வாசி பார்த்துருப்பீங்க, பட் இதுலேயும் கூட சினி சாங்ஸ் வாசிக்கலாம். அதை எப்படி வாசிக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இது மோஸ்ட்லி வந்து திருவிழா கடையில் விற்கிறத பார்த்துருப்பீங்க. எப்படி விற்பாங்க அப்படின்னா, அப்படின்னு வாசி விற்பாங்க. ஆனால் இதில் கூட நம்ம சினி சாங்ஸ் வாசிக்கலாம். அது எப்படி வாசிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் எப்படி வாசிக்கலாங்கிறதுக்கு முன்னாடி, இதில் என்னென்ன இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து சொன்னால் தான் உங்களுக்கு அதை எப்படி வாசிக்கணுங்கிறது புரியும். ஃபஸ்ட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் இதை வந்து மவுத்தார்கன் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் இதோட பேர் மவுத்தார்கனா தெரில. நான் இதுக்கு வச்ச பேர் வந்து 10 ருபீஸ் சீப்பஸ்ட் மவுத்தார்கன். இதில் 12 ஹோல்ஸ் இருக்கும். நான் வச்சுருக்கிறதுல வந்து உடஞ்சிருக்குது, அதனால் இதில் மொத்தம் 8 ஹோல்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் இதில் வந்து நம்ம மியூசிக் வாசிக்கலாம். வெஸ்டர்ன் நோட்ஸ் படி இது வந்து இப்போதைக்கு 1 ஆக்டேவ்ங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. இது சிம்லர்லி பார்த்திங்கன்னா மவுத்தார்கன் மாதிரி தான், ஆனால் நோட்ஸ் கிளியராக இருக்காது. ஆனால் நம்ம வாசிக்கிறது இந்த பாட்டு தான் வாசிக்கிறோம் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த இதில் வாசிக்கும் போது ஒரு கீச் கீச்சுங்கிற சவுண்டு நமக்கு கொடுக்கும், அந்த சவுண்ட்னாலே கிடைக்காது. இதில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா மவுத்தார்கனில் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் மவுத்தார்கனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊதணும், ஒரு நோட்ஸ் ஊதணும், ஒரு நோட்ஸ் உரையணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஊதுனா மட்டும் போது ஈஸியாக வந்துடும். மவுத்தார்கனை பொறுத்தவரையும் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு நோட்ஸை சேர்த்து வச்சு வாசிப்பீங்க. அதாவது ரெண்டு நோட்ஸு சேர்ந்து வர வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் கற்றுக்கிட்டு போய் மவுத்தார்கனை வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக, அதாவது இதில் வந்து எப்படி நீங்கள் கற்றுக்கிறது அப்படின்னா, ஒரு நோட்ஸை வந்து நாக்கை வந்து இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நோட்ஸாக ஃபஸ்ட்டு வாசி பழகணும். அப்படி வாசி பழகினீங்க அப்படின்னா நீங்கள் மவுத்தார்கனில் வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உரியறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்காது. நீங்கள் மவுத்தார்கன் வாசி பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேசிக்கான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் இப்போ கீபோர்டு, ஃப்ளூட்டு, ஆர்கன் அதெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு மியூசிக்கில் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஸ்வரம் தெரிஞ்சிருக்கணும், ராகம் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது தெரிஞ்சிருக்கணும். இதை வாசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்வரம் தேவையில்லை, ராகம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பட் உங்களோட மியூசிக் நாலேஜ் எப்படி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒரு பாட்டை வந்து ஹை நோட்ஸ் இது, லோ நோட்ஸ் இது அப்படின்னு கண்டுபிடிக்கிற லெவலுக்கு உங்களோட மியூசிக் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நான் இன்ஸ்டாகிராமில் ஃபைன் தி சாங் சீரியஸ் அப்படின்ட்டு ஒரு சீரியஸ் போட்டிருக்கேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாக்டவுன் இருக்குது அப்படி, லாக்டவுனால் பார்த்திங்கன்னா என்னால் இது புதுசு ஒன்று வாங்க முடியல. இப்போதைக்கு நான் வந்து இந்த 8 ஹோல்ஸில் என்னென்ன நோட்ஸ் வருமோ, என்னென்ன சாங்ஸ் வருமோ அந்த சாங்ஸை மட்டும் போடுறேன். நான் லாக்டவுன் முடிஞ்சு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து எல்லா சாங்ஸுமே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ராஜராஜ சோழன் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது எப்படி சாங் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.